ஸோ ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் கண்டிப்பாக இப்போ என்னுடைய மகன் வித்யுத் பாட நான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ண போகிறேன். கிருஷ்ணி வேணே பாரோ. சரி, சினிமா பாட ஏதாவது ஒரு ரெண்டு நாலு லைன் பாட. காதல் வந்து தீண்டும் வரை இறை வரும் தலை தலை காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலினது போல நான் கலந்துட்டேன் காதலி. கலாஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தினாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மறக்க முடியாத வாழ்க்கைகளில் நிறைய கிருஷ்ண ஜெயந்தி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு நேஷ்னல் அவார்டு அப்படி வந்தது வந்து கொச்சு கொச்சு சந்தோஷங்களில் ஒரு கிருஷ்ணர் ரெண்டு ராதைகள் வந்து ஒரு கிருஷ்ணரை பற்றி டான்ஸ் பண்ண, அதில் பானுப்ரியா லக்ஷ்மி கோபாலசாமி பண்ணாங்க. ஸோ மறக்க முடியாது. அண்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கிருஷ்ணருடைய அலங்காரம்லாம் இப்போ நீங்கள் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. நான் கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக சென்டரில் வச்சுட்டு, பட் நான் வந்து ஸ்வீட்லாம் வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கலர்ஃப்ளிக்ஸில். ஸோ வந்துட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவேன், இந்த அரிசி மாவு வந்து பிஃபோர் டே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அரிசி மாவை வந்து இப்படி வச்சு பாதத்தை அப்படி வைப்பேன். இப்படி வைக்கும் போது உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கால் கிருஷ்ணருடைய பாதம் மாதிரி இருக்கும். ஸோ வாசப்படியிலேருந்து கிருஷ்ணர் சாமி ரூம் வரைக்கும் அந்த கிருஷ்ணரை வச்சு வச்சு விரல்கள் வச்சு 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 சாயங்காலம் அப்படி போயிட்டு ஒரு கிருஷ்ணர் பாட்டு போட்டு வைப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் வந்து ஸ்வீட்ஸுகள் வைப்பாங்க, முறுக்குகள் வைப்பாங்க, சீடைகள் வைப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வெண்ணெய் வைப்பேன். நான் என்ன பண்ணுவேன், கிருஷ்ணர் ரெடி பண்ணிவிட்டு வாயில் வந்து ஒரு வெண்ணெய் வச்சுருவேன். ஸோ வெண்ணெய் வைப்பாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்போ காலையிலையும் பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், பட் நான் எப்பயுமே எங்களோட இதில் வந்து சாயங்காலம் தான் பண்ணுவேன். ஸோ பிடிச்ச விஷயம். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்காக என்ன ஸ்பெஷலாக கலாஃப்ளிக்ஸில் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னோடய பையன் பாட நான் வந்து ஆட போகிறேன், எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் வந்து என் பையன் பாடி நான் ஆடினது கிடையாது, பட் இது கிருஷ்ணருக்காக ஒரு பாடல் சொல்லும் போது அது வந்து நீங்கள் எல்லாமே ரசிப்பீங்க கண்டிப்பாக. ஸோ கலாஃப்ளிக்ஸை எப்பயுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன், பார்த்து ரசிங்க. ஸோ எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அண்டு கிருஷ்ணரை வந்து எப்பயுமே உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி மயில் பீலி மாதிரி வச்சுட்டு நீங்கள் அழகாக வீட்டில் வந்து அந்த குழந்தைய நடக்க வச்சாலே கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நிறைய பேர் குழந்தைங்க இல்லாதவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க. அந்த ஊஞ்சல், சின்ன ஊஞ்சல் வச்சுட்டு இது வச்சா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு மூணு சாஸ்திரங்கள் இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே சேர்ந்தது, ரசிக்கக்கூடியவர் வந்து கிருஷ்ணர். எத்தனையோ அவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்ப நல்ல அவதாரம். ஸோ ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. அண்டு கண்டிப்பாக இப்போ என்னுடைய மகன் வித்யுத் பாட நான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். வித்யுத், நான் உட்காந்துட்டேன், நீ ஒரு ஏதாவது ஒரு பாட்டு பாடு, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். என்ன பாட்டு பாடுறது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கிருஷ்ண ஜெயந்தினால கிருஷ்ணா நீ வேகன் டக்குன்னு பாட போறியா? என்ன வர போதும் பாட போறியா? ஆமா ஆமா. ஓ, இது ரிஹர்சல் எல்லாம் பண்ணல நீ? அவ்வளோ பண்ணல. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங் கிருஷ்ணா நீ பேகம்னே. சோ ரெடி வித்யுத்? எஸ் ரெடி. 5, 6, 7, 8. கிருஷ்ணாணி வேகனே பாரோ, கிருஷ்ணாணி வேகனே பாரோ, கிருஷ்ணாணி வேகனே பாரோ, கிருஷ்ணாணி வேகனே பாரோ, வேகனே பாரோ, முகநந்தே தோரோ, வேகனே
மாறோ. தேங்க் யூ வித்யுத். எப்படி பாடின கரெக்டா? டென்ஷனா இருந்தது. கரெக்டா பாடிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் என்ன பண்றது தெரியல, டக்குனு ஒரு கிருஷ்ணர் வர்றது அதெல்லாம் பண்ண நானு. ஓகே தேங்க் யூ சோ மச். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா ஒரு நான் வந்து அதாவது கிருஷ்ணர் வந்து காணாமல் போறாரு, கண்ணை கட்டியும் கூப்பிட்டேன் வரல, அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பின்னாடி கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி நான் டான்ஸ் பண்ணி அப்படி ஓட ஆரம்பிச்சாரு. ஓட வேண்டாம் நட அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ண சூப்பர். வேற என்ன கிருஷ்ணர் பாட்டு ஏதாவது தெரியுமா? வேற ஒன்றும் தெரியாத ஒன்று பாடி. சரி சினிமா பாட்டு ஏதாவது ரெண்டு நாலு லைன் பாட. கலர்ஃபிளிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ வித்யுத் தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு நாலு லைன் பாடு. கண்ணான கண்ணை பாடு. கண்ணான கண்ணை நிறைய பிடிச்சி. வேற ஏதாவது பாடு. அஞ்சலி அஞ்சலி பாடு. காதல் வந்து தீண்டும் வரை இறை வரும் தனை தனை காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலின் அது போல நான் கலந்துட்டேன் காதலி திருமகள் பிறப்பாதம் பிடித்து விட்டேன் திருமகள் புது பாடல் படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி பூவே உன் பாடத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்கானா குரலுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இந்த பாட்டு யார் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அடுத்தது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடம் நான் பண்ண போறேன். அதாவது ஃபுட் பத்தி நான் பண்ண போறேன். அதாவது எனக்கு பிடிச்ச கடைகள் போய் அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து அந்த ஒரு அதாவது இந்தியாலே இல்லாத ஒரு இடம் இருக்குது இந்த இடத்த இங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு குக் அண்ட் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நான் போய் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்கா போகிறேன், அதோட என்னுடைய ட்ராவலை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் இனிமேல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், நவராத்திரிகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கலாஃப்ளிக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.